தினமலர் டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்வாதி, இது நியூஸ் டேபிள். உங்கள் டெய்லி எல்லா நியூஸுமே வந்து படிக்க முடியலையா? அதுக்காக தான் சுருக்கமாக இந்த நியூஸ் சொல்கிறது தான் நியூஸ் டேபிள். இன்றைக்கி என்ன ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா, சசிகலா சிறை தண்டனை ரத்தாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெங்களூர் சிறையில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து பேச போகிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மோடி வந்து இப்போது இஸ்ரேல் பிரதமரை போய் மீட் பண்ணியிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் அவரை ஹிந்தியிலே வரவேற்று அசத்திருக்காரு. இன்றைக்கி பெட்ரோல் விலை வந்து 65 ரூபாய் 46 பைசா, டீசல் விலை வந்து 56 ரூபாய் 25 பைசாவாகவும் இருக்குது. வானிலை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று 39 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு, இன்றைக்கி 38 டிகிரி செல்சியஸாக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து சென்னையில் மெட்ரோ வந்ததை எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம். ஆனால் அதில் நிறைய பயணிகள் வந்து பயணிக்கவே இல்லை. ஸோ அதனால் அந்த பிளேஸில் ஓலா நிறுவனத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மெட்ரோவில் போனதுக்கப்புறம் ஓலா புக் பண்ணி எந்த இடத்துக்கு போகணுமோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து வழங்கிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஆதார் கார்டை போய் கொண்டு கொடுத்தா தான் நமக்கு வந்து புதுசாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வேணும்னா உடனே போயிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கேள்விகள் 1000. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒரு இடத்த நீங்கள் வாடகைக்கு விட போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கோ வாடகைக்கு விட போகிறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இல்லை ஃபேமிலிக்கோ பேச்சுலர்ஸ்க்கோ வந்து நீங்கள் வாடகைக்கு விட போகிறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையவே கிடையாது. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, மருத்துவ படிப்பில் 5% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு. நல்ல விஷயம் அது. ஸோ இதை பற்றி மேலே நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா www.tnhealth.org அப்படின்ற வெப்சைட் போய் பாருங்கள். இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. எல்லா இடத்துலையுமே டீ கடையோ சரி, இல்லை இட்லி தோசை கடையிலையோ சரி, ஒரு கேன் வாட்டர் வாங்குற கடையிலையோ சரி, எல்லா இடத்துலையுமே வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஜிஎஸ்டி இந்த பொருட்கள் மேலே வரி விகிதவே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வணிக வரித்துறையில் போய் நீங்கள் தயவு செஞ்சு புகார் கொடுங்க. சிவிக் இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. ஸோ முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்பை கிடங்கில் தொடரும் தீ விபத்து. நிறைய பிளேஸில் வந்து தீ விபத்து ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் குப்பை கிடங்கிலே வந்து தீ விபத்து நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கம்பிகளை பொறுக்கிறதுக்காக போய் எல்லா இடத்துலையுமே வந்து தீயை பரவி விட்டு கம்பிகளை மட்டுமே பொறுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் அங்கே வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி சிகிச்சை எடுக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆதார் கார்டை கொண்டு போங்க. அது இருந்தால் தான் வந்து அனுமதிக்கிறாங்களாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, தக்காளியோட ரேட்டை 70 ரூபாய்க்கு எல்லா இடத்துலையுமே வந்து விற்றுட்டுருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆனது காரணமே பதுக்கல். எல்லா இடத்துலையுமே வந்து பதுக்கி பதுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இதனோட ரேட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மேலே வந்து ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக தக்காளியோட ரேட்டை வந்து குறைப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம், 28,000 மரக்கன்றுகள் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நட்டு சாதனை பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறது தான் வந்து இன்னும் நல்ல விஷயமே. இன்றைக்கி குரல் என்னென்னா, கேட்பினும் கேளா தகையை கேள்வியால் தோற்கப்படாத செவி. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லும்பொழுது காது கொடுத்து கேட்காத செவி இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலாம் அப்படின்றது தான் வந்து இதனுடைய அர்த்தமே. சோனியா குடியுரிமையில் சந்தேகம், உள்துறை பதிலளிக்க உத்தரவு. சோனியா காந்தி இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வருஷமே ஆச்சு, ஆனால் அவங்க குடியுரிமையில் இப்போ தான் சந்தேகமே வந்திருக்கு போல. மிஸ் இந்தியா 2000 பட்டத்தை வந்து ஹரியானாவை சேர்ந்த மானுஷி சில்லர் அப்படின்றவங்க தான் வந்து வென்றிருக்காங்க. அவங்க வந்து அழகாக அவரோட முதல்வரோட ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்ன, ஜிஎஸ்டி பற்றி நிறைய ஊழல் எல்லாமே நடந்துட்டு வருது. ஸோ அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு 200 அதிகாரிகளை வந்து மத்திய அரசு நியமிச்சிருக்கு போல. எங்கே பார்த்தாலும் இந்த ஆதார் விஷயம் தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டை சரி செய்கிறதுக்கோ இல்லை வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 8, 2016 அன்னைக்குதான் இந்த பழைய 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு எல்லாமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு டெபாசிட் பண்ணி புதிய நோட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐ புதுசாக 200 ரூபாய் நோட்டு வந்து சீக்கிரமாக வந்து வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸை வந்து ரொம்ப அதிசயமாக போட்டிருக்காங்க. அதாவது மயில் வந்து விருதாச்சலத்தில் 1 மணி நேரம் வந்து தோகை விரித்து அழகாக ஆடுறது அப்படின்னு.
இது வந்து நமக்கு இப்போ புது விஷயம் புதுசாக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்துலேயே வந்து ரோட்லேயே மயில் பார்த்துருக்காங்க, கோயில் எல்லா இடத்துலையுமே வந்து மயிலில் பார்த்துருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க மயிலோட எண்ணிக்கை எவ்வளோ குறைஞ்சிருக்கோம்னு. இப்போது இன்னொரு முக்கியமான சிவிக் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில் அடிபட்டு கல்லூரி மாணவர் பலி. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு ரயில்வேஸ் சம்மந்தப்பட்டது. நீங்கள் வந்து ரோட் க்ராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெட்ஃபோன்ஸ் போடாமல் ஃபோன் பேசாமல் கவனமாக தயவு செஞ்சு க்ராஸ் பண்ணிட்டு போங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கிறதுக்கு ஒரே வழி. இன்னைக்கு சட்டசபையில் வந்து வேளாண்மை துறை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அமைச்சர் துரைக்கண்ணு தான் வந்து இதுக்கு வந்து பதிலளிக்க போகிறாரு. முக்கியமான ஸ்போர்ட் நியூஸ், அதாவது நம்மளுடைய விமன் கிரிக்கெட்டர்ஸ் ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு வராங்க. இன்னைக்கு இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா 3:00 நடக்க போது, மறக்காமல் பார்த்தா அவங்க எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டப்படிப்புக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. நீங்கள் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு தினமலரின் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் நியூஸ். மேலும் தினமலரோட செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நியூஸ்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.